இந்து சமுத்திரத்தின் முத்து என அழைக்கப்படும் அழகிய இலங்கை தீவின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் அமைந்துள்ளது. அங்கு காணப்படும் 15 பிரதேச செயலகங்களில் 435 கிராம சேவகர் பிரிவு மற்றும் 10 தேர்தல் நிலையங்களில் 40,000 குடியிருப்பாளர்கள் வாழ்கின்றனர். விவசாயம், கடற்தொழில் அங்கு வாழ்வோரின் வாழ்வாதாரமாக உள்ளது. 2,000 அதிகமான குடும்பங்கள் கடலட்டை வளர்ப்பை நம்பி வாழ்க்கை நடத்துகின்றனர். இப்பின்னணியில் கடலட்டை வளர்ப்பிற்கு வடமாகாண அனைத்து இயற்கை வளங்களும் காணப்படுவதை கண்டறிந்த சீனர்கள் யாழ்ப்பாணம் அரியாலை பிரதேசத்தில் 4 வருடங்களுக்கு முன்பு கடலட்டை பண்ணையை ஆரம்பித்தனர். சீனாவின் தனியார் நிறுவனம் ஒன்று அதற்குரிய வசதிகளை வழங்கியிருந்தது. பின்னர் அந்த நிறுவனத்தின் அந்த முயற்சியும் கைவிடப்பட்டுள்ளது. ஆனாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் 50 ஏக்கரில் கடலட்டை பண்ணை ஒன்று மேலவும் உருவாக்கப்பட்டது. இந்த பண்ணை சட்டவிரோதமாக செயற்பட்டு வருவதாக யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் சமாசனத்தின் தலைவர் அன்னராசா அன்னலிங்கம் குற்றம் சுமத்தியிருந்தார். பருத்தித்துறையில் 50 ஏக்கரில் கடலட்டை பண்ணை சட்டவிரோதமாக செயற்பட்டு வருவதாகவும் அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் அவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் குற்றம் சுமத்தியிருந்தார். வடமாகாண கடற்பரப்பில் அட்டைப்பண்ணி என்ற போர்வையில் பாரம்பரியமாக பல வருடங்களாக கடற்தொழில் செய்து வருகின்ற குடும்பங்களின் வருமானங்களை பாதிக்கும் வகையில் கடலட்டை பண்ணைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதேவேளை சீன கடலட்டை பண்ணை யாழ் பூநகரி கௌதாரி முனைக்கு எவ்வாறு வந்தது என இந்திய ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபை குயிலன் எனப்படும் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ள அனுமதி பத்திரத்திற்கு அமைவாக 899.9 சதுர மீட்டரில் சுமார் 70,000 கடலட்டை குஞ்சுகளை விருத்தி செய்வதற்கான அனுமதியே வழங்கப்பட்டுள்ளது. இதனால் விருத்தி செய்யப்படுகின்ற கடலட்டை குஞ்சுகளை கௌதாரி முனை கல்முனை பிரதேசங்களில் உள்ள பண்ணைகளில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. முறையான அனுமதியின்றி இலங்கை தீவின் கடலில் சீன பிரஜைகள் கடலட்டை பண்ணியை நடத்தி வருகின்றமை பல்வேறு கேள்விகளுக்கு வித்திட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 2017 காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருந்த அப்போதைய மைத்திரிரணில் அரசாங்கத்திடம் அவசியமான அனுமதிகளை பெற்றுக்கொண்ட குறித்த சீன நிறுவனம் அரியாலை பகுதியில் கடலட்டை குஞ்சு இனப்பெருக்க நிலையம் ஒன்றினை ஆரம்பித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. குறித்த சீன இலங்கை கூட்டுறவு நிறுவனம் அரியாலையில் கடலட்டை இனப்பெருக்க நிலையத்தை நடத்தி செல்வதற்கு தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையிடம் பெற்றுக்கொண்ட அனுமதியை பயன்படுத்தி இந்த பண்ணியை நடத்தி செல்கின்றமை தற்போது தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் இது தொடர்பில் ஆராயப்பட்டதை அடுத்து கௌதாரி முனை கல்முனையில் இலங்கை சீன கூட்டுறவு நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டுள்ள இந்த கடலட்டை பண்ணைக்கு உரிய அனுமதி பெறப்படவில்லை என தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபை உறுதிப்படுத்தியது. இவ்வாறு சீன கடலட்டை பண்ணை பேசும் பொருளாக மாறியதை அடுத்து இலங்கை சீன கூட்டுறவு நிறுவனத்தால் யாழ்ப்பாணம் கௌதாரி முனையில் அமைக்கப்பட்டுள்ள பரிச்சார்த்த கடலட்டை குஞ்சு பராமரிப்பு நிலையத்தின் முதலீடும் தொழில்நுட்பமும் தமக்கு அவசியமானதுதான். இவ்வாறு சீன கடலட்டை பண்ணை பேசும் பொருளாக மாறியதை அடுத்து இலங்கை சீன கூட்டுறவு நிறுவனத்தால் யாழ்ப்பாணம் கௌதாரி முனையில் அமைக்கப்பட்டுள்ள பரிச்சார்த்த கடலட்டை குஞ்சு பராமரிப்பு நிலையத்தின் முதலீடும் தொழில்நுட்பமும் தமக்கு அவசியமானதுதான். குறித்த கடலட்டை குஞ்சு பராமரிப்பு நிலையத்தை கௌதாரி முனை கடற்தொழிலாளர் சங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு கடற்தொழில் அமைச்சரால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சீன நிறுவனங்கள் யாழ்ப்பாணத்தில் முழுமையாக கடலட்டை தொழிலில் ஈடுபடாத நிலையில் அதன் பரிச்சார்த்த நடவடிக்கைகள் இந்திய அரசுக்கு பெரும் தலையீடியை ஏற்படுத்தியுள்ளது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை சீன நிறுவனங்கள் மேற்கொள்ளும் கடலட்டை தொழில் முயற்சியை முக்கியப்படுத்தவில்லை. ஆனால் கடலட்டை பண்ணை தொழிலாளர்களுக்கு சீன நிறுவனங்களின் முயற்சி எதிர்காலத்தில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சம் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை நொடிப்பொழுதில் அறிந்திட ஒருவன் நியூஸை பார்வையிடுங்கள்.